ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புளி குழம்புக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டு வர கொத்தமல்லி, அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. நாலு வர மிளகாய், ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் மிளகு. இது நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த பொடி ரெடி பண்ணி சேர்த்திங்கன்னா புளியோதரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பெருமாள் கோயிலில் கொடுக்குற அதே டேஸ்ட்டே வரும். இது நல்லா வறுத்தாச்சு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் எள்ளு சேர்த்து வறுத்துக்கலாம். வறுக்கும் போதே நல்லா வெடிக்கும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இது எள்ளு சேர்த்திங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்கும் புளியோதரை. இதையும் மாற்றிட்டு ஆறினதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். ஒரு லெமன் சைஸ் புளியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நிறைய சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளியோதரை. ஒரு ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் உளுந்து, ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு நாலு காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க, உங்கள் காரை தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை, நான் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கிறதா அப்படியே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 20 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாம் வறுத்துக்கலாம். அதை இப்போ ஏற்கனவே கரைச்சி வச்ச புளி தனியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள். இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்படியே இப்போ நல்லா கொதிக்குது. இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்தது ஸ்கிப் ஆகிடுச்சு வீடியோ. இப்போ பாதி அளவுக்கு நல்லா வத்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே பொடி பண்ணி வச்ச பொடியில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த பொடியை ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ நீங்கள் புளிக்குழம்பு செய்கிறீங்களோ அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா வத்தணும் குழம்பு. இப்போ நல்லா வத்திடுச்சு, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு குழம்பு. இது நல்லா ஆறட்டும். ஏற்கனவே நான் சாதத்தை வடித்து உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி நல்லா உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரைஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாத நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. புளிக்குழம்பு நல்லா ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலர் விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா கலர் விட்டுக்கோங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நல்லா கலர் விட்டுக்கோங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்.